ஊருக்கு போயிட்டு வரும்போது அமெரிக்கன் கிரேப்ஸ் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட சீடை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஈவினிங் போல் நல்லா இருட்டிட்டு வந்துச்சு. சரி, இனிலாம் மழை சீசன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொட்டியில் போட்டு வைப்போம், வளர்ந்துச்சுன்னா கீழே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தொட்டியில் வந்து முளைக்க வச்சுருந்தேன். இப்படி முளைக்க வைக்கிறது எதுவுமே எனக்கு வளரவே செய்யாது. சும்மா தூக்கி போடுறது எல்லாமே நல்லா வளர்ந்து கிடக்கும். கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுவேன், இது முளைக்குதா இல்லை அப்படியே கிடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சோப்ஸ் ஆர்டர் வந்திருந்தது, அது வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல் ஒரு 250 கிராம் ப்ரௌனி ரெண்டு ஆர்டர் வந்துச்சு. சரி, கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மலைமேகமாக இருந்ததுனால நானும் அப்படியே மலையை பார்த்துட்டு உட்காந்துட்டேன். சரி, ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌனி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நம்மளோட ஆஃபர் நேற்றே முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் என்னால் முடியலை. ஸோ சண்டே வரைக்கும் நம்மளோட ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 250 கிராம் ப்ரௌனி 250 ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு வரும். நீங்கள் ப்ரௌனி டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சண்டேக்குள்ளே இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு 250 கிராம் ஆர்டர் வந்தது, அது ரெண்டையுமே ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதோட இந்த கஸ்டமர் கடுக்காய் சோப்பும் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் அதை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆர்டர் வந்த எல்லா சோப்ஸுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம கடுக்காய் சோப் யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. கடுக்காய் நம்ம ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது, டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் நீங்களும் நம்மளோட ஹெர்பல் சோப்ஸை ரீசேல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நேத்து நம்ம சென்ட் பண்ண கொரியர் 1 டேல டெலிவர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கஸ்டமர் இன்னும் கொரியர் ரிசீவ் ஆகல அப்படின்னு சொன்னதுனால கொரியர் ஆபீஸ்ல காண்டாக்ட் பண்ணி பேசினா இப்பதான் பார்சல் வந்தது, மழை பெஞ்சது, கால் போகல இப்படின்னு நிறைய ரீசன் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறமா நீங்க அனுப்பின அந்த ஏரியாவுக்கு சர்வீஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பதில் சொன்னாங்க. நாங்க கேட்டுதான் சென்ட் பண்ணோம், அங்க சர்வீஸ் அவைலபிளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொன்னதுனாலதான் நாங்க கொரியர் பண்ணோம். இப்படி அலட்சியமா பதில் சொல்ற ஒருத்தர் ரெண்டு பேரால தான் ஒரு கம்பெனி நேமே ஸ்பாயில் ஆகுது. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது நம்ம சொன்ன டைம்க்கு டெலிவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்படியே சில பிரச்சனைகள் வரதான் செய்யும், இதையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை ஆறுதல் படுத்திட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.